மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் பத்திரிகையாளர் விஷன் அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தோட அந்த முதல் மாநாடு நேற்று தினம் வந்து முடிஞ்சிருக்கு, ரொம்பவே வெற்றியாக முடிஞ்சிருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாநாடு? மாநாடு சக்ஸஸ் தான். மாநாடு கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு. அவருமே விஜய்கிட்ட பேச்சில் கொஞ்சம் சினிமாத்தனங்கள் பஞ்சலாக் மாதிரிலாம் இருந்தால் கூட ஓரளவு அவர் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக பேசுவாரா ஒன்று இருக்குல்ல, பேசுனது சரியாக தப்பாங்கிறது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு அவர் இவ்வளோ தூரம் போல்டாக ஸ்ட்ராங்காக இவ்வளோ லவுடாக பேசுவாரா முதல்ல அப்படிங்கிற, அவர் கொஞ்சம் ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக பேசக்கூடிய கேரக்டரில் எப்படி அரசியல் மேடையில் பேசுவார்லாம் இருக்கும்பொழுது, ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஸ்பீச், ஒரு 45 மினிட்ஸ் மேலே பேசிப்பார்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஸ்பீச்சு, எல்லா விஷயங்களையுமே சொன்னது, யார் எதிரி அப்படிங்கிறத சொன்னது அப்படிங்கிற ஓவராலாக மாநாடு சக்ஸஸ் தான். இப்போ இந்த மாநாட்டை தாண்டி இது வந்து ஒரு கொள்கை திருவிழான்னு சொல்லி தான் அவங்களுமே ப்ரொமோட் பண்ணாங்க. இப்போ அந்த கொள்கையுமே சொல்லியிருக்காரு. இந்த கொள்கையை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒன்று தமிழ் தேசியம் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா திராவிடத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. நாங்கள் தமிழ் தேசியமும் திராவிடத்தையும் எங்கள் இரு கண்களாக பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வகையில் இவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் யாரையுமே சீமான் மாதிரி வந்து பெரியார் தமிழர் இல்லைன்னு சொல்கிறது, திராவிடத்தால் நாடு அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதுங்கிற ஒரு பொய்யான விஷயத்தை முன்னெடுக்கல. அந்த விஷயத்தை பாராட்டுறேன். பெரியாரை ஏற்றுக்கொண்டது இருக்குல்ல, அம்பேத்கரை ஏற்றுக்கொள்றது இருக்குல்ல, ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பாராட்டுறோம். மறுக்கல்ல, திராவிடத்தை மறுக்கல. ஸோ அந்த அது நீங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்து நீங்கள் திராவிடத்தை மறுக்கிறீங்கன்னா போய் பேசுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த தப்பாக அவர் செய்யலை. ஓகேவா? அது ஃபைன். பட் என்னன்னா கொள்கை திருவிழா அப்படின்னு அவர் அதை கிளைம் பண்ணும்போது புதிதான கொள்கைகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. நானே போன வீடியோவில் பேசியிருந்தேன் இல்லையா, ஸோ கொள்கையில் ஏதோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான கொள்கை அறிவிப்புகள் இருக்கும்னு நினைக்கும் பொழுது, கொள்கை எல்லாமே கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் கொள்கைகள் வந்து திமுகவோட கொள்கைகள் தான். ரொம்ப சிம்பிள், அவரோட கோட் ஒன்று சொல்கிறார்ல, மதசார்பற்ற சமூக நீதி ஆட்சினா அது திமுகவோட கொள்கை. திமுகவை தாண்டி இது திகால இருந்து தானே பிறகு வந்துச்சு. அதுதான் சொல்றேன், திமுக அங்கிருந்து தானே வந்தது. பெரியார் பேசின விஷயத்தை தான் திமுக வந்து, பெரியாரும் என் தலைவராக எடுத்திருக்காருன்னா இப்போ அந்த கொள்கையை தான் எடுத்துட்டேன். அதான் சொல்றேன், நீங்க பெரியார் பேசின விஷயத்தை தான் அடிப்படையாக வச்சு தான் திமுக ஆரம்பிக்கிறாங்க. பெரியாரோட கொள்கையெல்லாம் பெரியாரை மறுக்கல, அவங்க பெரியார் விமர்சனம் பண்ணாங்க, பெரியார் எங்களை விமர்சனம் பண்ணார் எல்லாம் இருந்தால் கூட பெரியாரை ஒதுக்கல, அவருடைய கொள்கையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா நல்ல விஷயத்தை. ஸோ அப்படித்தான் எடுத்திருக்காரு இவரும். பட் நான் சொல்றது, நீங்கள் கொள்கை திருவிழான்னு ஒன்று கிளைம் பண்ணும்போது புதிதாக என்ன கொள்கை சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒன்று ரெண்டு தான் இருக்குது. மேஜர் ஆஃப் கொள்கை இப்போ பெண்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லுதோ, எல்லா விஷயங்களுமே திமுக சொல்கிறது தானே, கல்வி எல்லாமே திமுக பேசுகிறது தானே இல்லையா. புதுசாக கொள்கை புதுசாக ஈர்க்கும் அளவிற்கு பெரிய கொள்கைகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு எண்ணம். பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், முக்கியமான விஷயமாக நம்ம விவாதிக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கிறது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது. இன்னைக்கு ஒரு டிஸ்கஷனாக சமீப நாட்களில் ஒரு டிஸ்கஷனாக மாறிட்டு இருக்கும்பொழுது அதை ஒரு கிளைம் பண்ணதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா பார்க்குறேன். இப்போ அதே மாதிரி பெண் தலைவர்களுக்குமே வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இந்த கொள்கையிலேயே சொல்லியிருக்க வேலு நாச்சியார், அப்புறம் வந்து அஞ்சலி அம்மா, அவங்களுக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இது வேற கட்சிகளை வந்து இந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லியுமே சொல்லியிருக்காரு. கொள்கை எல்லா கட்சிக்குமே வழிகாட்டிகள் தலைவர்கள் இருப்பாங்க. இப்போ பெரியார் இருப்பாங்க, அண்ணா இருப்பாங்க, அம்பேத்கர் இருப்பாங்க, எல்லா கட்சிகளுமே தலைவர்கள் இருக்கும்போது யாருமே ஒரு பெண் தலைவரை தங்களுடைய கட்சியின் வழிகாட்டியாக யாருமே எடுத்ததில்ல. மென்ஷன் பண்ணுவாங்க அவங்களோட பிறந்தநாள் நினைவு நாட்கள் எல்லாம், அதை பற்றி பேசுவாங்க, அவங்களுக்கு சிலை வச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்கிறத தாண்டி கொள்கை தலைவர்களா ஒரு பெண்ணை ஏற்றுக்கொண்டது கிடையாது. அப்படிங்கும்பொழுது இது ஒரு கால மாற்றத்தில் நடக்கிறது தான். எடுத்ததுமே எல்லா விஷயமே உடனே நடந்துடாது இல்லையா. இப்போ பெரியார் கிட்ட இருந்து வராங்க, பெரியார கொள்கை தலைவராக எடுத்துக்கிறாங்க. அதிமுக வந்து இங்கேருந்து போனதுனால அண்ணாவை எடுத்துக்கிறாங்க. இப்போ அம்பேத்கரை வந்து விசிக்கா எடுத்துக்குது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு ஒரு தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நீண்ட வருடத்திற்கு பிறகு வரும்பொழுது நம்ம ஏன் ஒரு பெண் தலைவர்களை எடுத்துக்க கூடாதுங்கிற ஒரு மூடுக்கு வராது. அது ஒரு கால மாற்றத்தில் நடக்கிறது தான், நல்ல விஷயமா தான் பார்க்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு தரன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாதிக்கு பாதின்னு சொல்றாரு. இது மற்ற கட்சிகளில் அந்த மாதிரி சீமான ஆட்சிக்கு வரல, ஆனால் அந்த செயல்பாடுகளை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஆட்சிக்கு வந்தா நாங்கள் சொல்றோம், நல்ல விஷயம் தான். இது இதெல்லாம் அதான் சொல்றேன், இந்த மாதிரியான இப்போ இது வந்து தமிழ் தேசியத்துக்கிட்டே வந்திருக்கு. தட் மீன்ஸ் சீமான் கிட்ட இருந்து இந்த விஷயம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிறாரு. ஸோ அதை ஒன்றும் இதில் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அவருடைய கொள்கைகள்ல குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, புதிதான கொள்கைகள் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் ஒன்று. பட் இதில் ப்ராப்ளம் என்ன, நான் ஏற்கனவே பேசுகிறேன் நிறைய வீடியோக்களை, விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே தமிழகத்தில் இன்னைக்கு தேதிக்கு புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அவர் என்ன கொள்கையை சொல்றாருங்கிறத இங்கே பெரிய சிக்கல். நீங்க இங்க எந்த கொள்கையை நீங்க சொன்னாலும் எல்லா கொள்கைகளுமே கட்சிகள் இருக்கு. இப்போ விசிக ஒன்று பேசும், திமுக ஒன்று பேசும், அதிமுக ஒன்று பேசும், கையை தாண்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் இருக்காங்க இல்லை, திராவிடம் கம்யூனிசம் அம்பேத்கரியம் இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, இதை தாண்டி பெட்டராக ஒன்று பேசுறதுக்கு இங்கே வந்து கொள்கை இல்லை. அப்போது புதுசாக கொள்கை சொல்கிறதே பெரிய சிக்கல். நான் முன்னாடியே சொன்னேன் அந்த சிக்கல் விஜய்க்கு இருந்திருக்கு, அதனால அவர் சொல்லக்கூடிய கொள்கைகள் எல்லாம் திமுகவின் கொள்கைகளாக இருந்திருக்குன்னு நம்ம சொல்ல வரோம். அப்போது ஆல்ரெடி கொள்கைகள் இருக்குது,
இப்போ கொள்கை இல்லை பிரச்சனை, அதே கொள்கை தான் இவரும் சொல்றாரு. ஃபைன், ஏன்னா புதுசாக சொல்றது கொள்கை இல்லை, அதை புரிஞ்சுக்கிறேன். ஸோ கொள்கையை சொல்றதை தாண்டி கணத்துல இஷ்யூஸ்க்கு என்ன இவரோட ஸ்டாண்டா இருக்க போது, ஒவ்வொரு பிரச்சனையும் இவருடைய நிலைப்பாடு என்ன, இவர் என்ன, இவருடைய போராட்டம் என்ன, இவருடைய அறிக்கை என்னங்கிறத பொறுத்து தான் மக்கள் பக்கம் எந்த அளவுக்கு நிற்கிறாரு, எவ்வளோ சீக்கிரமாக வந்து நிற்கிறாரு, எவ்வளோ சரியானதுக்காக வந்து நிற்கிறாருன்னு ஒன்று இருக்கல. அதுதான் இவருடைய கட்சியோட வளர்ச்சியை தீர்மானிக்கும். மற்றபடி கொள்கை இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சதுனாலேயோ, அஞ்சலியம்மாளையும் மேலுநாச்சியாரையும் மற்ற மூன்று பேரையுமே வந்து கொள்கை தலைவர்கள் அறிவிச்சதுனாலேயோ வந்து ஓட்டு போட்டுற மாட்டாங்க. அறிவிச்சுட்டு செயல்பாடு. அம்பேத்கர் பத்தி பேசுறோம், அம்பேத்கர் கொள்கை தலைவர் ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க, நாளைக்கு தலித்துகளுக்கு ஒரு இஷ்யூ வரும்போது எந்த அளவுக்கு களத்துல போய் நிக்கிறீங்க, அறிக்கை விடுறது மட்டும் இல்ல, களத்துல எந்த அளவுக்கு நிக்கிறீங்க, பெரியார் பத்தி பெரியாரை எடுத்திருக்கிறீங்க, அப்ப சாதி பிரச்சனைகள் இங்கே வரும்போது, மூட நம்பிக்கைகள் சம்பந்தமான பிரச்சனை வரும்போதும், பெண் உரிமை சம்பந்தமான விஷயங்கள் வரும்போதோ, உங்களோட நிலைப்பாடு என்ன, உங்க ஸ்டாண்ட் என்ன, உங்களோட அணுகுமுறை என்னவா இருக்க போது, இதுதான் உங்களோட கட்சியோட வளர்ச்சியை தீர்மானிக்கும். மற்றபடி கொள்கையை வந்து காப்பி அடிச்சார்னா கிளைம் பண்ணல. கொள்கை திருவிழான்னு சொன்னீங்க, ஆனால் கொள்கைகள் ஒன்றும் புதுசாக இல்லைங்கிறது ஒன்று, பட் அது ஃபைன் தான். ஏன்னா கொள்கை எங்கள் வெற்றிடமே இல்லை, கொள்கை எல்லாருமே எல்லாருமே எல்லா சொல்லியும் கொள்கை முடிச்சிட்டாங்க இல்லையா, எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர் சொல்லி முடிச்சிட்டாங்க, புதுசாக என்ன சொல்கிறது. அப்போ ஒவ்வொரு இஷ்யூலையும் உங்கள் செயல்பாடு எப்படி இருக்குது இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். பெரியாரோட எல்லா கொள்கையும் நாங்கள் ஃபாலோ பண்ணோம், ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் வந்து அதில் ஒரு விளக்கு எங்களுக்கு வேணும். ஒன்றே குலம் ஒருவனே தேவம்னு சொல்லிட்டு பெரியார் எப்பவுமே ஒரு கடவுள் மறுப்பாளர் தான் இருப்பார். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் மாறுபட்டு நிற்கிறாங்க. அதிமுக எப்படி தான் நினச்சி, ஏன்னா திமுக ஒரு பெரியார் வந்து முழுமையான கடவுள் மறுப்பாளராக இருந்ததுனால அவருக்கு இயக்க அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு நான் வந்து ஓட்டு போடணுங்கிற எண்ணம் இல்லை, ஓட்டு வாங்கணுங்கிற எண்ணம் இல்லை, அதனால அவர் எதை நம்புறாரோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார். பட் அரசியல் கட்சி நீங்கள் வரும்போது இங்கே கடவுள் கும்பிடுறவங்கெல்லாம் மேஜர், அப்போ அவங்க வந்து அதை கையில் எடுத்துக்க முடியாது. கடவுள் மறுப்பு கட்சியை திமுக தங்களை அறிவிக்கல, அவங்களுக்கு அண்ணவு கடவுள் மிக்க கிடையாது, கலைஞர் கிடையாது, இன்னைக்கு இருக்க உதயநிதி வரைக்கும் கிடையாது. கட்சியில் இருக்கக்கூடிய மேஜரானது ப்ராப்பர் திமுகாரங்க இருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை கிடையாது தான். ஆனால் அதுக்காக நாங்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள் கிடையாது, பெரியார் அளவுக்கு நாங்களுமே கடவுள் மறு பேச ஒன்றே குலம் ஒருவனை தேவன்கிறது தான் அண்ணாவே அறிவிச்சார் இல்லையா. திமுக கொள்கை தான் அது, ஒன்றே குலம் ஒருவனை தேவன்கிறது அண்ணா பேசினது தான். ஸோ அந்த ஸ்டாண்ட் தான் இவர் எடுக்கிறாரு. தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நிறைய, இவர் பெரியார் ஏற்றுப்பார், ஆனால் கடவுள் மறுப்பை ஏற்றுக்க மாட்டார்னா அதில் சொல்கிறாரு அவர், நீங்கள் கடவுள் நம்பிக்கை உண்டு ஓகேவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லை, அது கொஞ்சம் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பெரியார் ஏற்றுக்கிறேன், கடவுள் மறுப்பாளரை மட்டுமே நீங்க வர சுருக்காதீங்க, அவர் அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாத்தையும் ஏத்துக்கிறேன், அதுக்காக கடவுளம் பெரியார் ஏத்துக்கிறதுனால நாங்கள் கடவுளை மறுக்கிறோம்னு நினைச்சிடாதீங்க, கடவுள் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. விஜய் மேல நிறைய விமர்சனங்களை வந்து வச்சாங்க ப்ரோ. இவர் வந்து ஒரு மாநாட்டில் வந்து பேசிடுவாரா, முதல்ல இந்த மாதிரி பெரிய ஒரு மாநாடு வந்து கூட்ட முடியுமா, இந்த அளவுக்கு மக்களை வந்து திரட்ட முடியுமா, இப்படி எல்லாம் கேட்டாங்க. இதெல்லாமே சாத்தியப்படுத்தியிருக்காரு. விஜய் சார் மேல முக்கியமாக வச்ச ஒரு விமர்சனம் என்னன்னா, இவர் வந்து ஒரு கூத்தாடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கூத்தாடிக்கு என்ன அரசியல் தெரிய போகுது இப்படின்லாம் கேட்டிருந்தேன். இந்த கூத்தாடின்ற வார்த்தை வந்து அவர் ரொம்பவே காயப்படுத்திருக்கு போல இருக்கு. இல்லை ஆக்சுவலி இப்போது உண்மையாகவே விஜய் வரும்போது கூத்தாடி கூத்தாடிங்கிற வார்த்தையை ஒன்றும் அவ்வளோ ட்ரெண்டாக யாரும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. ஜென்ரலாக பொதுவாகவே சினிமா நடிகள் அரசியல் வந்தால் கூத்தாடிகள் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி காலங்காலமாக இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையை அது இருக்குது. விஜயை நோக்கி யாராச்சும் கூத்தாடின்னு ஏதாச்சும் அரசியல் தலைவர் பேசியிருந்தாங்களா? அரசியல் விமர்சகர்கள்லாம் நிறைய சொன்னாங்களே. அரசியல் விமர்சகர்கள் பேசுவாங்க, அவங்க கருத்துக்கெல்லாம் இவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல. ஏன்னா விமர்சகர் இப்போ நான் ஒன்று பேசுவேன், நீங்கள் ஒன்று பேசுவீங்க, எல்லாரும் பேசுவாங்க. அதில் நியாயம் இருக்கும்போது நியாயமான விமர்சனமாக இருக்கும் பதில் சொன்னால் போதும். இது ஓவராலாக எல்லாருமே கிளைம் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் போய் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் அதுக்கு அவர் காயப்பட வேண்டியதும் இல்லை. ஏன்னா மற்ற நடிகர்கள் இப்போ எம்ஜிஆர் ஃபேஸ் பண்ண அளவுக்கு அவர் சொல்கிறார், எம்ஜிஆர் ஃபேஸ் பண்ண அளவுக்கு இவரை யாரும் கூத்தாடின்னு போய் சொல்லலை, கமலை சொல்ல அளவுக்கு கூட இவரை சொல்லலை. ஏன்னா கமலை கூட ஆமாம் சினிமாவில் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிற டைம்ல எங்கே வராரு அப்படின்னாங்க. இவருக்கு மேலே அந்த குற்றச்சாட்டு இல்லை, ஏன்னா உச்சத்தில் இருக்கும்போது வராருங்கிறதுனால இவரை கூத்தாடிங்கிற மாதிரி யாரும் பெருசாக கிளைம் பண்ணலை. பட் அவரை சொல்கிறார், அது ஒரு கூத்தாடின்னு சொன்னீங்க, ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார், எம்ஜிஆர் என்ன பண்ணாருங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஃபைன், அதை அவர் காயப்படுத்திருந்தால் அதுக்கு அவர் நீங்கள் என்ன கூத்தாடின்னு சொன்னால் ஆல்ரெடி ரெண்டு கூத்தாடிகள் வந்து ரெண்டு மாநில தாண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு நினைக்கிறேன். ஓகே தான். மற்றபடி மாநாடு நடத்துறது, மாநாடு கூட்டம் கூட்ட முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கவே கூடாது. ஏன்னா விஜய் உச்ச நட்சத்திரம், அவர் ஒரு கட்சி தொடங்குறாரு, ஒரு மாநாடு நடத்துறா கூட்டம் வரதான் செய்யும் இல்லையா. அதுல கூட்டம் கூட்டுறது பெரிய விஷயம் கிடையாது, பட் அதை எவ்வளவு ஆர்கனைஸ்டா நடத்துறாரு அப்படிங்கறதா சிக்கல். மாநாடு நடத்த தெரியுமாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுல, அது நடத்த தெரியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறார். ஓகேவா, இப்போ 2026 எலெக்ஷனில் விஜய் சார் நிற்பார், இது ஒரு சில இடங்கள் ஜெயிப்பார், ஒரு வாக்கு சதவீதம் வாங்குவார், திரும்ப வந்து நடிக்க போயிடுவார்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் பேசும்போது என்ன சொன்னீங்க, மற்ற ஆட்கள் மாதிரி நான் இல்லை, இந்த விசிலடிச்சா குஞ்சுங்களை வச்சுட்டு நான் எதுவும் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அப்படின்னா நான் பின்வாங்க மாட்டேன், தொடர்ந்து இதிலே தான் பயணிப்பேன்னு சொல்லி அவர் தொண்டர்களுக்கு வந்து சொல்கிறாருல்ல ப்ரோ. இல்லை அதுதான், அதுதான் வேணும். இப்போது கமல் சார் மேலே நம்ம வைக்கிற பெரிய விமர்சனம் என்ன, வந்தார் மாற்றத்தை கொண்டு வரும்னு பேசினாரு, ஒர்க் அவுட் ஆகல, ஸோ சினிமா சினிமா நடிக்க போயிட்டாரு, அதே யார் எதிர்த்தாரோ அவங்க கூட்டணியிலே இருக்கிறாரு, சினிமா நடிக்க போயிட்டாருங்கிற ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு நடிகர்கள் வரும்போது இங்கே தாக்கு பிடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு, அது நியாயமான கேள்வி தான். நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நாங்கள் எதுக்கு உங்களை முழுமையாக நம்பணும்னு ஒன்று இருக்குல்ல. சினிமா நடிகர் வராரு,
இவ்வளோ ஃபேமஸாக இருக்கும்போதெல்லாம் விட்டு வராரு, இங்கே வந்து கலைஞர் நிலவரத்தை பார்ப்பாரு, பெருசாக ஒர்க் அவுட்டெல்லாம் திரும்பி நடிக்க போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலையும் இருக்கு, அவரோட ரசிகர்களுக்குமே இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அப்படி இல்லை, நான் ரொம்ப உறுதியாக தான் வந்திருக்கேன், பின் வாங்க மாட்டேன், என்னோட கெரியரோட உச்சத்தில் இருக்கும்போது அந்த உச்சத்தையும் அந்த ஊதியத்தையும் விட்டு வரேன் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். ஸோ என் மேலே நீங்கள் சந்தேகப்பட வேண்டியது, அது அவருடைய தொண்டர்களுக்கு அவர் சொல்கிறது. ஒரு சிலர் வந்து சொல்றாங்கன்னா இப்ப யாருமே நீங்க அரசியலுக்கு வரணும் நாங்க எதிர்பார்க்கல, இதை வந்து நீங்க ஏன் சொல்லி கிளைம் பண்றீங்க, நான் உச்சத்துல இருக்கேன், என் ஊதியத்தை விட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் கிளைம் பண்றீங்கன்னு சொல்றாங்க. இல்ல அரசியலுக்கு யாரு வரணும் யாருக்கிட்டையும் யாருமே கேட்டது இல்லை, திமுக கிட்ட போயிட்டு நம்ம கேட்டோமே நீங்க அரசியலுக்கு வரப்ப அந்த காலத்தை கேட்டாங்களா, இல்ல சீமான் கிட்ட போய் நம்ம கேட்டோம் கட்சி தொடங்கிட்டு யாருன்னு கேட்டோம், சீமான் யாருக்கும் தெரியுமா இல்ல அந்த டைம்ல எதுவுமே கிடையாது, யாருக்கிட்டையும் யாரும் கேட்க மாட்டாங்க. அரசியல் ஒரு இயக்கம் உருவாகுது இல்ல அரசியல் கட்சி உருவாகிறது ஒருத்தருடைய அல்லது ஒரு குழுவினுடைய அல்லது ஒரு அமைப்பினுடைய எண்ணமாகவும் தான் உருவாகும், அதனால நம்ம கேட்டு தான் அவங்க தொடங்கணுங்கிறது கிடையாது. இல்ல அதை கொஞ்சம் பெருமையா சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல அவர் சொல்றாரு, அதை கிளைம் பண்றாரு. இப்ப இப்ப என்னன்னா நம்ம இது வரைக்கும் ரஜினிகாந்த் என்ன பண்ணாரு, உச்சத்துல இருக்கும்போது அரசியல் பேச ஆரம்பிச்சார், அதை பேசி 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 பேசியே படங்கள் எல்லாம் ஓட்டினாரு, ரசிகளை சொல்லி சொல்லிட்டே வந்தாரு, ஒரு கட்டத்துல விலகிட்டார்ல, கடைசியில் வரவே இல்லை. கமல் வந்து 60 வயசுக்கு மேல வந்தார், கிட்டத்தட்ட அவர் உச்சத்தில் இருக்கும்போதெல்லாம் வராம கிட்டத்தட்ட அவரோட வயது டவுன்ஃபால் இருக்க டைம்ல வந்தாருன்னு சொல்றாங்களே. அப்படி இல்லாம இவர் உச்சத்தில் இருக்கும்போது வராரு, அப்போ உச்சத்தில் இருக்கும்போது அவர் கிளைம் பண்றாரு, இவ்வளவு உச்சத்தில் இருக்கும்போது நான் அதெல்லாம் தூக்கி போட்டு வரேன், அப்போ நான் இவ்வளவு சீரியஸா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க, புரியுது அவங்களுக்கு, அவர் கிளைம் பண்றது அதுதான், அதை நம்ம ஒரு குற்றமா பார்க்க, அதை அப்படி சொல்றத பெருமையை பித்துறாரு, நாங்கள் உங்ககிட்ட கேட்டோம் அவர் தூக்கிட்டு போட்டு வர்றதுன்னு கேட்க வேணாம்னு நினைக்கிறேன், யாரும் யார்ட்டையும் கேட்க முடியாது. ஸோ அவங்க தான் வராங்க அப்படின்னா எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு, மக்களுக்கு நல்லது செய்யணும் வரேன், எந்த இடத்துல இருந்து வரேன், இவ்வளவு உச்சத்தில் இருக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டு வரேன்னா நான் சீரியஸா வரேன்னு அர்த்தம், என்ன நீங்க அசால்ட்டா நினைச்சிடாதீங்க, இவர் பின் வாங்கிடுவாருன்னு நினைச்சிடாதீங்க, நான் இவ்வளவு விஷயத்த தூக்கி போட்டு வரேன்னா என்ன புரிஞ்சுக்கோங்க, உங்களை நம்பி வரேன்னு சொல்றேன், அதை நம்ம ஒரு பெரிய குற்றமா பார்க்க வேண்டியது இல்லை நினைக்கிறேன். இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட எதிரியா நான் பாஜகவையும் திமுகவையும் தான் பாக்குறேன்னு சொல்றாரு. இப்போ இந்த மோடி மஸ்தான் வேலைலாம் என்கிட்ட காட்டாதீங்க, மத பிளவாத அரசியல் வந்து என்கிட்ட பண்ணாதீங்க, அது மட்டும் இல்லாம மக்கள் விரோத ஆட்சி வந்து நடத்துறாங்க திமுக அப்படின்னு சொல்லி சொல்றாரு, இது எப்படி பாக்குறீங்க? அவர் ரெண்டு எதிரிய கொள்கை எதிரியா ஐடியாலஜிக்கல் எதிரியா பிஜேபியை நிறுத்துறாரு, அது தமிழகத்தில் பலருக்கும் பிடிக்கும், அது ஏன்னா மேஜர் ஆஃப் த பீப்புள் இங்கே அது உண்மைதான், பிஜேபிக்கு எதிராக நம்ம நிலையில் இருக்கிறோம், ஸோ பிஜேபி தான் எனக்கு கொள்கை எதிரி, ஐடியாலஜிக்கலி அவங்க தான் என்னோட எனிமி அப்படின்னு சொல்கிறது ஃபைன். இப்போது கலை எதிரியாக அரசியல் எதிரியாக திமுக நிறுத்துறாரு, ஆப்வியஸ்லி திமுக தான் நிறுத்த முடியும், ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல் தான் வராரு இல்லையா, சிஎம் ஆகிறது தான் வராரு, ஆட்சி பிடிக்கணும் வரும்போது யார் ஆளுங்கட்சி அவங்க தான் எதிரி, இல்லை சொல்லலாம் பட் மக்கள் விரோத ஆட்சி நடத்துறாங்க. ஆமா ஆமா அது வர வர, சோ ஆளுங்கட்சியா யார் ஆளுங்கட்சி இருக்கோ அவங்க தான் அரசியல் எதிரி இல்லையா, அப்போ அரசியல் எதிரியா யாரை நாங்க நம்ம வைக்கிறோமோ அவங்கள நீங்க வந்து சொல்லிதானே ஆகணும் இல்லையா, அது சரியா தப்பாங்கிறது அது ஒரு விவாதம், மக்கள் விரோத ஆட்சின்லாம் திமுக ஆட்சியை சொல்லிட முடியாது, அதிமுக கூட சொல்ல முடியாது, திமுக திமுக ரெண்டு கட்சியுமே நீங்க மக்கள் விரோத ஆட்சி மக்கள் விரோத கட்சி தான் நீங்க கிளைம் பண்ண முடியாது, அவங்க ரெண்டு பேரும் மக்கள் விரோத கட்சியா இருந்தா தமிழகம் இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குமா, குறைகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு, அவங்க எப்படி நீங்க மக்கள் விரோத கட்சின்னு சொல்லுவீங்க, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு ஃபைன், அது ரெண்டு கட்சிகள் மேலே இருக்கு, ஜெயலலிதா அவர்கள் தண்டனையை வாங்கினாங்க ஃபைன், பட் மக்கள் விரோத கட்சி முழுமையான மக்கள் விரோத கட்சி நீங்க எப்படி சொல்ல முடியும், எல்லா எல்லா துறையிலையும் நம்ம முன்னேறி இருக்கோமே, இங்க படிப்பதற்கான ஒரு சூழல் இருந்துச்சா, வேற எந்த ஸ்டேட்லயும் இல்லாத ஒரு சூழல் இங்க உருவாக்குனாங்கல்ல, திமுகவும் அதுக்கு முன்னாடி காமராஜர் ஒன்று பண்ணியிருந்தாரு, காமராஜர் பண்ணியிருந்தா திமுக வந்து அதை ஸ்டாப் பண்ணலையே, அதை அடுத்த கட்டத்தில் எடுத்து போச்சு, இப்போ திமுக ஒன்று பண்ணுதுன்னா எம்ஜிஆர் அதை வந்து அடுத்த கட்டத்தில் எடுத்துகிட்டு போறாரு, மதிய உணவை சத்துணவாக மாத்துறாருல, அப்போ திருப்பி கலைஞர் வரும்போது திருப்பி அதை வந்து இன்னும் அதிகமாக கொண்டு போறாருல, நீங்கள் நீங்கள் வந்து சைக்கிள் கொடுக்குறீங்களா ஃபைன், நீங்கள் பாஸ் பஸ் பாஸ் கொடுக்குறீங்களா நான் சைக்கிள் கொடுக்குறேன், சைக்கிள் கொடுக்குறீங்களா லேப்டாப் கொடுக்குறேன், ஒரு உதாரணத்துக்கு கல்வித்துறை மட்டும் எடுக்கிறேன், போட்டி போட்டு செய்தானே செஞ்சாங்க, இப்போ அம்மா உணவுன்னு ஒன்று ஜெயலலிதாவில் தொடங்கினா ஸ்டாலின் வந்து மூடலையே அதை இல்லையா, அதை இன்னும் பெட்டரா பண்றதுக்கு அப்படிங்கிறத நான் யோசிக்கிறாங்க, இப்போ நுழைவுத் தேர்வு தடை பண்றாங்க, அதுக்கு கோர்ட்ல கேஸ் நடக்குது இல்ல தடை பண்ணக்கூடாது, அடுத்த கட்சி ஆட்சி மாறி வரும்போது நுழைவுத் தேர்வு அவங்களை தடை தான் பண்றாங்க, இல்ல அவங்க பண்ண தப்புன்னு சொல்லி இல்லைப்பா, இது அவர் அவருமே அதான் நம்பர் சொல்ல, இப்போ விஜய் பேசும்போது மதத்தை வச்சு அரசியல் பண்ணவங்களோட ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும், ஆனால் இந்த கொள்கை இதெல்லாம் பற்றி பேசிட்டு அரசியல் பண்றாங்க அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாது, அவங்க தான் ஊழல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அண்டர் கிரவுண்ட்ல இந்த டீலிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாரும் சொல்றது என்ன டீலிங் பண்றாங்கன்னு சொல்லுங்க, அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் பண்றாங்க, ஊழல் பண்றாங்க, இது 19 வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, என்ன ஊழல் பண்றாங்க, எந்த இடத்துல ஊழல் பண்றாங்க, அண்ணாமலை மாதிரி ஊழல் பட்டியல வெளியிட போறேன்னு சொல்லி சொத்துப்பட்டியல வெளியிட்ட வேலைக்காகுமா, என்ன ஊழல் பண்றாங்கன்னு சொல்லுங்க, என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கிளைம் பண்ணுங்க, ஸ்பெசிபிக்கா சொல்லி கிளைம் பண்ணுங்க, 19 எல்லாரும் சொல்ற மாதிரி ஊழல் கட்சி இவங்க வந்து, இது வந்து ரொம்ப சாதாரணமா சீமான் கட்சியில சீமான் சொல்ல மாதிரி ஆயிடுச்சு, மக்கள் விரோத கட்சி தமிழ்நாட்டு முன்னேற்றமா, எப்படி தமிழ்நாடு முன்னேறாமலா இருக்கு, எந்த வகையில் முன்னேறாம இருக்கு, ஐடின் ஃபீல்டுன்னு ஒன்று வரும்போது அதை முதல் முறையா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் தான் முதல் முறையா டைட்டில் பார்க்க ஒன்று வருது, அந்த புரட்சினால்தான் இன்னைக்கு இவ்வளவு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உருவாக்கிருக்கிறோம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தடை, இது எல்லாமே கலைஞர் ஆட்சியில நடந்தது டைட்டில் பார்க்க, இப்போ கரண்ட்ல அவர் சொல்றாருல்ல ப்ரோ,
இன்னைக்கு கரண்ட்ல என்ன என்ன பெரிய மக்கள் விரோதமா என்ன நடந்துருச்சு சொல்லுங்களேன். இல்ல இப்ப நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன். இல்ல அதுதான் திமுக ஆட்சிங்கிறது கலைஞர்ல இருந்து தானே, அண்ணால இருந்து தானே, அதிமுகங்கிறது எம்ஜிஆர் கிட்ட இருந்து தானே, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் மக்கள் விரோத கட்சி நம்ம அப்படி கிளைம் பண்ணக்கூடாது, அப்படி பொத்தம் போதோ மக்கள் விரோத கட்சி நம்ம கிளைம் பண்ணக்கூடாதுன்ற. ஓகேவா, கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கு, அவங்க மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு, விமர்சனம் இருக்கு. ஸ்பெசிபிக்கா சொல்லு, நீங்க ஒட்டுமொத்தமா மக்கள் விரோத கட்சின்னு சொல்றத மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதை அதை யாரும் ஏத்துக்க முடியாது. திமுக மதிமுக மக்கள் விரோத கட்சி யாரும் தமிழ்நாடு முன்னேறிக்கவே முன்னிருக்கு, அவ்வளவுதான் சிம்பிள். இஷ்யூஸ் நடிச்சுனா யா இஷ்யூஸ் இருக்கு. ஓகேவா, அது அது அப்படிதான் கிளைம் பண்ணி தர. மக்கள் விரோத கட்சின்னு அவர் சொல்ற விஷயத்த நம்ம ஏத்துக்க முடியாது. இப்போ அதே மாதிரி திமுக வந்து குடும்ப கட்சின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாடு இந்தியான்னு எடுத்துட்டா நேரு குடும்பம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குடும்பமாக இருக்கு. இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தால் கலைஞரோட குடும்பம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருக்கு. இப்போ உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, கனிமொழி, இந்த பேர்லாம் சொல்லும் போது எனக்கு இந்த இந்த பேர்லேருந்து படத்துக்கு பேர் எடுத்துக்கலாம், டைட்டிலாக வைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டுமே பார்க்கும்போது இதில் எந்த விஜய் வந்து உண்மையாக நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை அது அன்னைக்கு சினிமாவில் இருக்கும்போது அவர் அதை பேசினார் இல்லையா, இன்னைக்கு அரசியல் இருக்கும்போது இந்த ஸ்டாண்டில் தான் பேசி ஆகணும். நீங்கள் இது தப்பு கிடையாது, நீங்கள் அரசியல் தமிழ்நாட்டில் ஒண்ண போறீங்க, அப்போ தமிழ்நாட்டில் கூட ஆளுங்கட்சி தான் எடுத்து பண்ணி ஆகணும். இன்னைக்கு ஆளுங்கட்சி அதிமுக இருந்திருந்தால் அவர் அதிமுக தான் எதிர்த்துருப்பார். புரியுதா உங்களுக்கு, யார் ஆளுங்கட்சி அவங்கள ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, அப்போ யார் ஆளுங்கட்சி அவங்கள தானே எதிர்க்க முடியும். அப்போ எதிர்க்கும் போது நீங்கள் வந்து இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்கள் மக்கள் விரோத கட்சி பொத்த பொதுவாக பேசாதீங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க, ஸ்பெசிஃபிக்காலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. மக்கள் விரோத கட்சி, ஊழல் கட்சி, நாட்டை கெடுத்துட்டாங்கன்னு பேச முடியும். ஓகேவா, அப்படி தான் ஒரு கட்சி பேசும் இல்லையா, ஊழலுக்கு புறைய எப்படி போயிருக்கு, அப்படி இப்படி குடும்ப அரசியல் இப்படி தானே பேசும், அப்படிதான் பேசும், அதான் அவரும் பேசுறாரு. பட் குடும்ப அரசியல்ங்கிறது வந்து அது ஒரு அவுடேட்டட் டாபிக். அது இப்போ குடும்ப அரசியல் சொன்னா இப்போ திமுகல வேற தலைவர்கள் திரும்பவும் உதயநிதி வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதான் சொல்றேன், நீங்க குடும்ப வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாமே. இல்ல இப்ப கனிமொழி வந்து ரொம்ப வருஷமா இருக்காங்க, சீனியரா இருக்காங்க, எல்லா தகுதியுமே இருக்கு அவங்களுக்கு. அந்த துணை முதல்வர் அவங்களுக்கு கொடுத்தாலும் குடும்ப அரசியல் தானே. இல்ல அவங்களுக்கு கொடுக்கறத விட அவங்க எத்தனை வருஷமா இருக்காங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்போ உடனே வந்த உதயநிதிக்கு வந்து ரொம்ப சிம்பிள். இது சரி தப்புன்னு விவாதத்துக்கு வரல, ரொம்ப சிம்பிள். கட்சி அவங்களோடது, அவங்க யாரை கொடுக்கணுங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. கட்சி அவங்களுடையதான் இல்லை, அது ஒரு குடும்பத்தோட கட்சி. அதான் சொல்கிறேன், கட்சி அவங்களோடது, யாரை கொடுக்கணும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதை கட்சிக்கு உள்ளே இருக்கிறவங்களாக தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். கனிமொழிக்கே பிரச்சனை இல்லை, உதயநிதி கொடுத்தல அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை? இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், வாரிசு தன்னுடைய வாரிசை முன்னிலைப்படுத்துறாரு கலைஞர்னு சொல்லிட்டு தான் கட்சியோடைய வெளியே போகிறார் வைகோ. இப்போ கட்சியில் யாரை கொண்டு வர்றாரு அவரோட கட்சியில்? இப்போ சொந்தமாக ஒரு கட்சின்னு வரும்போது தனக்கு பிறகு தன்னுடைய கட்சியை பாதுகாப்பதற்கு மகனை தானே கொண்டு வர்றாரு. வாரிசுன்னு ஒன்று இல்லாமல் அதிமுகவோட நிலைமை யோசிச்சு பாருங்க, வாரிசு ஒன்று இல்லாதனால எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு அந்த கட்சி ரெண்டாக உடஞ்சது. ஜெயிலில் இறந்ததுக்கு பிறகு என்னெல்லாம் நடந்திருக்கு, இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஏன் வாரிசு இல்லாதங்கிறதுனால? அப்போ வாரிசு ஒன்று இல்லாதனால கட்சியில் பிளவு ஏற்பட்டதால, கட்சியில் பிரச்சனை வந்ததுனால, நாலு வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது பிஜேபி அவங்க பிஜேபி உள்ள வந்து என்னெல்லாம் வேலை செஞ்சாங்க, எவ்வளோ தவறான விஷயங்கள் நடந்தது. அப்போ வாரிசு இருக்கால ஒரு நல்லது நடக்குதுல்ல, அப்படி பார்ப்போம். நான் அப்படி தான் பார்க்குறேன், நமக்கு நல்லது விளையுதா அவ்வளோதான். மற்றபடி அந்த இப்போ நான் ஒரு வாட்டி ஏவா வாலு வேலு இருக்கார்ல, அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டேன். அவர் அவர் பையனுமே கலா அரசியலில் கொஞ்சம் இயங்கிட்டு இருக்காரு, மாவட்ட செயலாளர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அப்போ ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது, அதை கேட்டேன், நீங்க நாங்கள் திமுக பிள்ளையை பத்தி கூட சொல்லுவீங்க போல இருக்க அப்படின்னு கேட்டோம், அநியாயமா இருக்க அப்படின்னாரு. அவ்வளோதான், நமக்கு வந்து அது முக்கியம் இல்லை சார். ஆட்சியில் இருக்கிறாங்களா எந்த அளவுக்கு நல்லது செய்கிறாங்க, எதுலெல்லாம் தவறு செய்கிறாங்க, நல்லது செஞ்சால் பாராட்டுவோம், தவறு செஞ்சால் விமர்சிப்போம். பொத்தும் பொதுவாக எதிர்கட்சி அடிச்சு விடுவாங்க சார், புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் சொல்லலாம் மக்கள் விரோத கட்சின்னு. நம்ம ஜேர்னலிஸ்டா உட்காந்துட்டு நம்ம பொத்தம் போதும் அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது, இஷ்யூவை பேசுவோம் இல்லையா. எதுக்கு இப்போ ஒரு பரந்து விமான நிலையம் பேசுவோம் இல்லையா, எதுக்கு அதை 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 ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேட்போம். அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு நம்ம ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பேசலாமே தாண்டி, முயம்போக்கா மக்கள் விரோத கட்சி திமுக, மக்கள் விரோத கட்சி அதிமுக, இவங்க ரெண்டு பேருக்கு மாற்றான வராருன்னு அவர் பேசுவார். கட்சிக்காரங்களுக்கு அந்த நீடு இருக்கு, நமக்கு அந்த நீடு இல்லாமல் உண்மையை ஒத்துக்கணும். விமர்சனம் இருக்கு, விமர்சனத்தை மட்டும் பேசுவோம் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. இப்போ விஜயோட அரசியல் வருகைக்கு பிறகு எந்தெந்த கட்சிக்கெல்லாம் பாதிப்பாக இருக்கும்? அது பச்சை பிள்ளை கூட தெரியும், பெரிய பாதிப்பு சீமான் கட்சிக்கு தான், நாம் தமிழர் கட்சிக்கு தான், அதை சொல்ல வேண்டியதே இல்லை. ஓகேவா, என்னன்னா சீமான் வந்து 13 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்காரு, ஒரு பெரிய சோர்வு தொண்டர்கள் மத்தியில் வரும். ஆல்ரெடி சோர்வின் வெளிப்பாடு தான், நிறைய பேர் கட்சி விட்டு வார வாரம் ஒருத்தவங்க வெளியே இருக்காங்க தெரியுமா. ஏன்னா கட்சி தொடங்கி முதல் வருஷம் 2 வருஷம் 5 வருஷத்தில் நடக்கல, அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக இருக்கிறோம், கை காசு போட்டு செலவு பண்ணுவோம். இந்த கை காசு போட்டு செலவு பண்ணுறதை சொல்கிறாங்கல்ல, கிளைம் பண்ணுறாங்கல்ல, திமுக நாம் தமிழர் வெளியே வர்றோம், எந்த கட்சியிலேருந்தாலும் இதுதான். ஆனா என்ன, வேற எந்த கட்சியில இருந்தாலும் ஒரு எதிர்காலம் இருக்கும். புரியுதா, திமுக இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் கை காசை போட்டு தான் செலவு பண்ணி ஆகணும் இல்லையா. யாரா இருந்தாலும் இங்க ஒரு போஸ்டிங் கிடைச்சதுன்னா, அங்க ஒரு கூட்டம் நடக்குதுன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷன் வேணும். அதிமுக இருந்தாலும் அதிமுக எந்த கட்சி, அதே தான் நாம் தமிழர் நடக்குது. ஓகேவா, அது தப்பு கிடையாது. ஆனா அவங்களுக்கு எதிர்காலம் இருக்கு, ஏதோ ஒன்று நடந்துடும். இன்னைக்கு இப்படி இருந்தால் நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம், இல்லை ஒரு மாவட்ட செயலர் ஆகிடலாம், அன்னைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கும், ஏதோ நல்லது நடக்கும். ஓகே, ஏதோ ஒன்று பண்ண முடியும். அரசியலில்
ஒரு வளர்ச்சி ஏற்படும். இங்க எதுவுமே நடக்காது போல இருக்க, கை காசெல்லாம் போச்சுன்றது அந்த விரக்தியெல்லாம் வெளியே வர்றாங்க. அந்த ஒரு சோர்வு இருக்கு. இப்ப அவங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ட்ரெயின் ஆயிட்டாங்க திமுகவை எதிரியா பாக்குறதுக்கு. இப்ப அவங்க எங்க போறது, திராவிடத்தால நாடு அழிஞ்சு போச்சுன்னு ஏதோ ஒரு வகையில் நம்பிட்டாங்க. இப்ப அவங்க எங்க போறதுன்னா, இப்ப ஒரே வழி ஒரே மாற்றம் என்ன சொல்றது, ஒரே வாய்ப்பா விஜய் தான் இருக்கிறாரு. மேஜரான ஓட்ஸ் வந்து விஜய்க்கு போயிடும். ஒன்று 7% ஓட்டு சீமான் வாங்கியிருக்காரு கடைசியாக நடந்த எலெக்ஷனா, 7% ஓட்டும் நாம் தமிழர் கட்சிக்காரன் கிடையாது. 7% ஓட்டு அவருக்கு வந்திருக்குன்னா அதுல வந்து திமுக அதிமுக பிடிக்காதவன் இருப்பான், ஓகேவா, இல்ல நடுநிலையான வாக்காளர்கள் இருப்பான், புதுசாக யாருக்காது போகணுன்ட்டு முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருப்பான், இதெல்லாம் சேர்ந்து தான் 7%. அப்போ எல்லாருமே சீமார்க்கான ஓட்டு கிடையாது. சீமார்க்கான ஹார்ட் கோர் இருப்பான், ஒரு 2%, 3% இருப்பான். அவன் அப்படி தான் இருப்பான், அவன் வர போகிறது இல்லை. அவர் யார் வந்தாலும் விஜய் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் வரமாட்டான், அவன் இருப்பான். ஆனால் மற்ற மேஜர் ஆஃப் தி ஓட்டெலாம் நான் சொல்கிற கேட்டகரி தான். அப்போ அவங்கெல்லாம் எதுக்கு போடணும், அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். இங்கே இருக்க எதுவுமே புரியாமல் அங்கே அரசியல் எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கெல்லாம் புரிஞ்சிக்காம மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் பேசிட்டு இருப்பாங்களா, அந்த கேட்டகரி தான் நிறைய. அப்புறம் புதிய தலைமுறை வாக்காளர்கள் தான். ஸோ அப்போ அந்த ஏரியா வந்து அப்படியே விஜய் கிட்ட வரும்போது அவரோட வாக்குல கிட்டத்தட்ட பாதி 7-4 போயிடும், அட்லீஸ்ட் 3வது போயிடும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்க கணிப்பு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் எப்படி எடுத்துட்டு போறார், என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றாருங்கிற பொறுத்து தான் அதுக்கு அது கண்டினியூ ஆகுதா இல்லையாங்கிறத பொறுத்து அன்னைக்கு தான் டிசைட் பண்ணணும். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சூழலுக்கு அவருக்கு ஒரு பாதிப்பு. அப்புறம் நடுவில் நம்ம ஊர்லேருந்தே நமக்கு நடுவில் இருந்தே கிளம்பி போய் நம்ம இங்கே இருக்கக்கூடிய அரசு கொடுத்த எல்லா சிலைகளையும் அனுபவிச்சு படித்து இடஒதுக்கீடு அனுபவிச்சு ஸ்காலர்ஷிப்பை வாங்கி இங்கே படித்து எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சு ஒரு பொசிஷன் போனதுக்கப்புறம் இந்த ரெண்டு கட்சிகளும் சரியில்லை மாற்ற வேண்டும், சிங்கப்பூரை பார், அமெரிக்கா வைப்பார், கனடா வைப்பார், சுவிட்சர்லாந்து பார்னு பேசிகிட்டு இருப்பான். ஏன் பேசுவோம் தெரியுமா, அதை பால்கனி மனையிலேருந்து அடிக்கடி சொல்லுவேன். ஊர்லேருந்து கிளம்பி வந்து சென்னையிலேயோ இல்லை பெங்களூர்லேயே ஒரு வேலை கிடச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பால்கனி பால்கனியில் போய் நிற்பான், அவனுக்கு அப்பவே ஒரு பால்கனி மலையில வந்துடும். அன்னைக்கு அவனு பேசுவான் மாற்றம் ஒன்று வேண்டும். அந்த கேட்டகரியில கொஞ்சம் திமுக அதிமுக வேணாம், சீமானே அவங்களுக்கு பெருசா என்ன, இப்ப யாருக்கு போடலான்ட்டு அண்ணாமலை மாதிரி ஆட்கள் வந்து பேசினதும் பிஜேபி போட்டவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். இப்ப 11% ஓட்டு வாங்கினால அதுல 3-4% அந்த கேட்டகரி ஒண்ணு. இன்னொன்று அதிமுக இருந்து அதிருப்தியில வெளியே வந்த கூட்டம் ஒரு பர்டிகுலர், இப்ப ஓபிஎஸ் சசிகலா வெளியே வந்ததுனால அந்த கேட்டகரியில அவன் எந்த காலத்தையும் திமுக போட போறது இல்ல, அவனும் சேர்ந்து பிஜேபி போட்டு தான் இந்த வாட்டி 11% வாங்கினாங்க. அதுல இருந்து ஒரு மேஜர் பிரச்சனை இங்க வரும். ஸோ பெரிய பாதிப்பை சந்திக்க போகிறது ஃபஸ்ட்டு நாம் தமிழர், ரெண்டாவது பிஜேபி. ஒரு வகையில் நான் இதை நல்லா தான் பார்க்குறேன். விஜயோட வருகை என்னாகுது, நாம் தமிழர் பிஜேபி வளர்ச்சியை தமிழகத்தில் தடுக்குது. அது ஒரு வகையில் நல்லது தான், ஒரு வகையான குட் சைன் தான், அது நல்ல விஷயம் தான், நல்ல விளைவை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். ஒன்று அதிமுகவும் ஒரு பாதிப்பு இருக்கும், ஏன்னா கட்சி இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர்கள் ஆல்ரெடி கொஞ்சம் வீக்காக இருக்குங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா. ஒருவேளை அடுத்த எலெக்ஷன் வரும்போது அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை, அப்பவும் இதே வீக்காக தான் இருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு மேஜர் ஓட்டு, மேஜர்னா அப்படி 10% வராது, ஒரு மினிமமாக ஒன்று வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஒரு சின்ன பாதிப்பு அதிமுகவும் இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போது விஜய் சாரை வந்து என்ன தான் அவர் தனி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாலுமே இன்னமும் அவர் வந்து ஒரு பி டீம், பிஜேபியோட பி டீம் தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனும் நாங்கள் விஜய் வந்து எதிரியாக பார்க்கல, நண்பனாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. விஜய் உங்களை நண்பனாக பார்க்கலையே, அவர் கொள்கை எதிரியே நீங்கள் தான், பிளவாத அரசியலே நாங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பேசிட்டார்ல. ஸோ விஜய் பிஜேபியை நண்பனாக பார்க்கல ஒன்று. ரெண்டாவது எனக்கு வந்து ஒரு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும் போதே அவங்கள வந்து பிஜேபி பி டீம் எல்லாரும் சொல்லி அவங்களை காலி பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. வெயிட் பண்ணுவோமே நம்ம, இவங்க அவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் பேசின விஷயத்த வச்சு தான் விமர்சனம் பண்ணுறோம் இல்லையா, இது இது பேசுறக்கூடாது, இது தப்பு, இது சரின்னு சொல்கிறோம்ல. அப்போ அவர் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பேசுகிறார், நான் யாருக்கும் பீட்டிங் கிடையாதுன்ட்டு, எனக்கு இந்த சாயம் எல்லாம் பூசாதீங்க, எனக்கு இந்த மோடி மசாலா எல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறல, அப்போ அதே நம்பணும் இல்லை. அவர் பேசுகிற விஷயம் தப்பாக இருந்தால் விமர்சனம் பண்ணுறோம்ல, அப்போ அவர் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பேசுகிறார், எனக்கு பீட்டிங்லாம் சொல்லாதீங்க, நான் இந்த சாயம் பூச, அப்போ அதை வி அக்செப்ட் பண்ணணும், நம்ம அக்செப்ட் பண்ணணும்ல. இப்போதைக்கு நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம், நம்ம எதுக்கு அவரை சந்தேகத்தோட பார்க்கணும். ஒருத்தர் வராரு, வர்றதுக்கு நம்ம வெல்கம் பண்ணுவோம், வாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாங்க, ஒவ்வொரு இஷ்யூலையும் உங்கள் ஸ்டாண்டர்டாக நல்லா இருக்குதுனா உங்களுக்கான வாக்குகள் கிடைக்கும் அதிகமாகும் காலப்போக்கில். பட் வரும்போதே அவங்கள பி டீம்லாம் சொல்லி காலி பண்ணுறதை நான் வந்து ஆரோக்கியமான விஷயமா பார்க்கல. நான் இப்போதைக்கு அதை நம்பலை, விஜய் பி டீம் பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறத நான் இப்போதைக்கு நம்பலை. ஒருவேளை அவர் பிஜேபியோட பி டீமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சாயம் எழுத்துரும், ரொம்ப நாள் அடிக்க முடியாது இல்லை, எழுத்துரும். பட் நான் விஜய் அப்படி இருப்பாருன்னு பார்க்கல. விஜய் இன்னைக்கு வந்து இப்போ இவ்வளோ விஷயம் பேசினாலும், மக்கள் விரோத கட்சியின் திமுகன்னு சொன்னாலும், இல்லை குடும்ப அரசியல் பேசினாலும், திமுக அரசியல் எதிரின்னு சொன்னாலும், இவ்வளோ விஷயம் பேசியிருக்காருல, இவ்வளோ விஷயம் பேசினா கூட என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து தமிழகத்துக்கு விரோதமான ஆள் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் எதிரான ஆள் கிடையாது, ஓகேவா. அதனால நமக்கு அந்த டவுட் வேணாம் நான் நம்புகிறேன். ஸோ அலோவ் பண்ணும், அவர் ஒரு நல்லெண்ணத்தில் வந்திருக்கிறார், அலோவ் பண்ணும், தொடர்ச்சியாக அவர் இயங்கட்டும். எப்படி இயங்குறாருங்கிறத பொறுத்து நம்ம அவரை சாயம் பூசுறதோ, அவரை என்னென்னு கிளைம் பண்ணுறதோ அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போவே நீங்கள் போட்டு அவரை வந்து வந்ததுமே அவரை போய் சொல்கிறது வந்து நல்ல ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அப்படி பார்த்தா யாருமே வர முடியாது சார். நான் கமல் வரும்போது இதான் பண்ணாங்க, பிஜேபியோட பீட்டிங்னாங்க. இப்போ அவர் எங்கே இருக்காரு,
திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காரு. இப்போ என்ன ஆச்சு, நம்ம பேசலாம் போய் ஆயிடுச்சுல. அப்போ வரும்போதே போயிட்டு ரொம்ப முன்னனுமானம் எடுத்துக்கிட்டு வந்ததுமே போயிட்டு ஒருத்தங்களை பிஜேபின்னு சொல்றது ஆதிக்கமான விஷயம் கிடையாது. வரவிடுங்க, யாருமே வரப்பாயப்படுவாங்க. நம்ம நாளைக்கு ஒரு நல்ல இடத்துல வர்றோம், வந்தவங்க நம்மளை பிஜேபி டீம்னு சொல்லணும் வரமாட்டாங்கல்ல. அரசியல் எல்லாரும் வரணும் தானே, பல சக்திகள் உருவாகிற நல்லது தானே, அது ஆரோக்கியமான விஷயமா தானே பார்க்குறேன். ஸோ வரட்டும், இப்போவே கிளைம் பண்ணுறது நான் வந்து மறுக்கிறேன், தப்பு அது. ஆட்சியில் பங்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ 2026 தேர்தலில் வந்து கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டு போகிறாங்களா ப்ரோ? அப்போ அவர் ஒரு விஷயத்தில் ப்ராக்டிக்கலாக இருக்கிறார். இந்த சீமான் மாதிரி கூட்டணியே கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசல. நேற்று வரைக்கும் காலையில் வரைக்கும் வந்து விஜய் அப்படி இப்படிலாம் பாலிஷா பேசியிருந்தவர் கூட்டணினா தம்பி தான் சொல்லணும், நான் எப்படி சொல்லணும், அவர் தான் எங்கூட வரணும், நான் எப்படி போக முடியும், இப்படிலாம் சமாளிச்சுட்டு இருந்தவர். நேற்று அவர் பேசுறது திராவிடம் பெரியாரெலாம் பற்றி பேசுறதை பார்த்துட்டு இல்லை அவருடைய கொள்கை வேறு என்னுடைய கொள்கை வேறுன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி வந்து ஒருபடி மேலே போயிட்டு கூட்டணி வைக்கிறது போல நான் விஷம் குடிச்சு சாவன்டாப்ல ரொம்ப விரக்தியின் உச்சத்தில் போயிட்டார். அதனால அவர் பேசுகிறாரு, ஏதோ சீமா விஜய் நமக்கு தோதா நாளாக இருப்பார்னு நினைச்சார் என்னவோ. எனக்கு தெரியும் அவர் அவர் சீமான் சைட்லலாம் எடுத்து ஸ்டாண்ட் எடுக்க போகிறதுன்னு எனக்கு தெரியும். பட் அவர் பேசுறாருல கூட்டணி வைக்கிறது, கூட்டணி வைக்கிறது போல விஷம் குடிக்கலான்ட்டு, அது தப்பு. கூட்டணிங்கிறதே ஒரு ஜனநாயகத்தன்மை தான். நான் தனியாக தான் நின்று ஜெயிப்பேன் அப்படிங்கிறது சர்வாதிகாரத்தனம். தனியாக நின்று தனிப்பெரும்பான்மையோட ஜெயிச்சு 10 வருஷம் என்ன நடந்துன்னு பார்த்தோம்ல நம்ம ஊரில் இந்தியாவில். தனிப்பெரும்பான்மை ஆட்சி வரும்போது இந்தியாவில் 10 வருஷம் என்ன நடந்துன்னு பார்த்தோம். தமிழ்நாட்டில் அதுக்கு உதாரணம் இருக்குது. தனிப்பெருமானோட வந்து இங்கே என்னெல்லாம் ஆட்சி பண்ணாங்க, என்னெல்லாம் வேலைகள் செஞ்சாங்க, தமிழ்நாட்டிலே உதாரணம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் தனிப்பெருமானை வர்றது ஒன்றும் பெருமை கிடையாது. கூட்டணி ஆட்சி தான் ஜனநாயகத்தன்மை, கூட்டணி ஆட்சி தான் கரெக்டு ஒன்று என்னோடய ஐடியாலஜி படி. இன்னொன்று, ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது சார். நீங்கள் நாங்கள் தனியாக நின்று ஜெயிப்போனால் நீங்கள் தனியாக நின்று போய் பண்ணிட்டே தான் இருக்கணும். திடீர்னு கமல் ஒருவார் அவர் பாதி வாங்கிட்டு போகிறார், விஜய் ஒருவார் அவர் பாதி வாங்கிட்டு போகிறார், அடுத்து 2 வருஷம் கழிச்சு விஷால் ஒருவார் அவருக்கு ஒரு ஒரு கால்வாசி வாங்கிட்டு, இந்த மாதிரி புதுசு புதுசாக சக்தியில் வந்துட்டே இருக்கும், உங்ககிட்ட இருந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ தனியாக இருந்து நீங்கள் ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. ஓட்டு பிரச்சனை கூடும், கூடி கூடி ஒரு 10 வரைக்கும் வரும் சார். அப்புறம் அது அப்படியே ஸ்டடி ஆகிடும். அப்புறம் குறைய ஆரம்பிச்சு, விஜயகாந்த் வந்த மாதிரி, பாமக நிகழ்ந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? தனியாக ஒரு கட்சி போகாது. ஸோ கூட்டணி தான் ப்ராக்டிக்கலாக கரெக்ட், அதனால அவர் அதை சொல்கிறார். ஸோ ப்ராக்டிக்கலாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பேசும்போதே அவர் அந்த அதிகார கூட்டணினா வாங்க, சும்மா கூட்டணி வாங்கன்னு மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிக்கு நம்மளோட கொள்கை ஏற்று வர்றவங்களுக்கு அதிகார பகிர்வும் இருக்குன்னு சொல்கிறது நல்ல விஷயமா பார்ப்போம். தொடர்ந்து விஜய் குறித்துமே அவரோட அரசியல் பாதை குறித்துமே பேசும்போது ரொம்பவே நன்றி ஏற்படும் எங்களோட நேரம் பகிர்ந்து. தேங்க்யூ, தேங்க்யூ சார். Thank you.